வணக்கம். நம்ம விக்கி மூலம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் தொகுப்பது செய்யறதுக்காக பல கருவிகள் வந்து அதில் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதில் சில முக்கிய கருவிகள் மட்டும் பார்ப்போம் நம்ம. இப்போ உங்கள் இது திரையில் உங்களுக்கு தெரியறதுக்காக கொஞ்சம் சிறிது பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் முதல் வரியில் கணக்குள்ளே போன பிறகு உங்கள் பயனர் பக்கம் அப்புறம் விருப்பத் தேர்வுகள் இருக்கும், அதை சொடுக்குங்க. அதுக்குள்ளே போன பிறகு விருப்பங்கள் இது மாதிரி இருக்கும். நான் பெருசுப்படுத்தி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, அதை நினைவில் வச்சுக்கோங்க. எப்பயுமே அந்த விருப்பங்களுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு மடக்கி காமிச்சா ஒரு இடத்துல கருவிகள் இருக்கும், இதை அழுத்துங்க. இதில் தழுத்தின பிறகு அப்படியே கீழே வந்தீங்கன்னா தொகுப்புதவி கருவிகள் இருக்குது. இதில் அப்படியே வந்தீங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட்னு ஒரு சொல் இருக்கும். இதுக்கு மேலே இருக்கக்கூட கூகுள் ஒளி ஒளி எழுத்துணரி, இது மூணு இருக்குது. மூணில் இதுதான் தேர்ந்தெடுக்கணும், இந்திய தொழில்நுட்ப குழுவால் அந்த சொல்லை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா தோற்றம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து கிராப் இமேஜின் இடத்துல இருக்குது பாருங்கள், இதை தெரிவு பண்ணிக்கிங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இடப்பக்க கருவி பட்டையின்னு இருக்குல்ல, அங்கே பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள் தொகுப்பு. அதுக்கு கீழே வந்து தொகுப்பு பெட்டியின் கீழ் வரும் விக்கினர்கள் மிதக்கும் பட்டையில் வருவதற்கான கருவி, இதை சொடுக்கிக்கிங்க. தெரிவு பண்ண பிறகு சேமின்னு இருக்கும், அது சேமிச்சிருங்க. இது மாதிரி நிறைய இருக்குது, சில இது கொஞ்சம் மாற்றங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமானதுங்களால இதை மட்டும் சொல்கிறேன். இதை ஒவ்வொன்றா எப்படி பயன்படுத்துங்கிறத நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம். வணக்கம்.